3/10/2021 காலை மணி. ஓம் சாந்தி. அபிக்த பவதாதாம். சொல் மற்றும் செயல் இரண்டு சக்திகளையும் சேமிப்பதற்கான ஈஸ்வரிய திட்டம். இன்று ஆன்மீக ஜோதி தம்முடைய ஆன்மீக வெற்றில் பூச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாலாபுரம் உள்ள வெற்றில் பூச்சிகள் ஜோதியின் மீது பலியாகிவிட்டன. பலியாகக்கூடிய அநேக வெற்றில் பூச்சிகள் உள்ளனர். ஆனால் பலியான பிறகு ஜோதி நண்பில் ஜோதிக்கு சமமாக ஆவதில் பலியாவதில் நம்பர்வார் உள்ளனர். உண்மையில் பலியாவதே மனப்பூர்வ அன்பின் காரணத்தால் தான். மனப்பூர்வ அன்பின் காரணத்தால்தான். மனப்பூர்வ அன்பு மற்றும் அன்பு இதிலும் வேறுபாடு உள்ளது. அன்பு அனைவருக்குமே உள்ளது. அன்பின் காரணத்தால் தான் பலியாகி உள்ளனர். மனதின் சிநேகி பாபாவின் மனதில் உள்ள விஷயங்களை அல்லது மனதின் ஆசைகளை அறிந்திருக்கும் செய்கின்றனர் மற்றும் பூர்த்தி செய்கின்றனர். மனதின் சிநேகி மனதின் ஆசைகளை நிறைவேற்றுபவர்கள். மனதின் சிநேகி என்றால் பாபாவின் மனம் என்ன சொன்னதோ அதை குழந்தைகளின் மனதில் நிறைந்துவிட்டது. மேலும் எதை மனதில் நிறைத்து கொண்டார்களோ அது கர்மத்தில் தானாகவே நடைபெறும். சிநேகி ஆத்மாக்களுக்கு சில மனதில் நிறைந்தன, சில புத்தியில் நிறைந்தன. எது மனதில் நிறைகிறதோ அதை கர்மத்தில் கொண்டு வருகின்றனர். எது புத்தியில் நிறைந்ததோ அது யோசனை நடைபெறுகிறது. அதாவது செய்ய முடியுமா இல்லையா, செய்யவேண்டும்தான். சமயத்தில் அது ஆகிவிடும். இந்த மாதிரி யோசனை நடைபெறுகிற காரணத்தால் யோசனை வரை மட்டுமே நின்று விடுகிறது. கர்மம் என்ன வரைவதில்லை, கர்மம் வரை வருவதில்லை. இன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தால் பலியாகின்றவர்களோ அனைவரும் தான். பலியாகவில்லை என்றால் பிராமணர் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் பாபாவின் அன்பிற்காக பாபா எது சொல்கிறாரோ அதை செய்வதற்கு பலியாக வேண்டியுள்ளது. அதாவது தனது என்பதில் அபிமானம் இருந்தாலும் சரி, பலவீனம் இருந்தாலும் சரி, இரண்டையும் தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. இதே தான் பலி என்று சொல்வது. பலியாகிறவர்கள் அநேகர் உள்ளனர். ஆனால் பலியாவதற்கு தைரியம் வைப்பவர்கள் நம்பர்வார் உள்ளனர். இன்று பாப்தாதா ஒரு மாத ரிசல்ட்டு மட்டும் பார்த்து கொண்டிருந்தார். இதே சீசனில் விசேஷமாக பாப்தாதா பாப்சமானாவதற்காக வெவ்வேறு ரூபத்தில் எத்தனை தடவை சமைத்து செய்துள்ளார் மற்றும் பாப்தாதாவுக்கு விசேஷமாக இந்த மனித சிரேஷ ஆசைதான் உள்ளது. இவ்வளவு கஜானாக்கள் கிடைத்துள்ளன, வரதானங்கள் கிடைத்துள்ளன. வரதானங்களுக்காக ஓடோடி வந்திருக்கிறீர்கள். குழந்தைகள் அன்பினால் சந்திக்க வருகின்றனர். வரதானங்கள் பற்றி குஷியடைகின்றனர் என்பதில் பாப்தாதாவுக்கும் குஷி உள்ளது. ஆனால் பாபாவின் மனதின் ஆசையை நிறைவேற்றுவர்கள் யார்? பாபா என்ன சொன்னாரோ அதை கர்மத்தில் எதுவரை கொண்டு வந்தீர்கள்? மனம் சொல் செயல் மூன்று ரிசல்ட் எதுவரை உள்ளது என புரிந்திருக்கிறீர்களா? சக்திசாலி மனம் சம்பந்தம் தொடர்பில் எதுவரை வந்தது? வெறுமனே அமர்ந்து இவை எனத்தையும் சிந்தனை செய்தீர் என்றால் அது சுய முன்னேற்றத்திற்கு மிகவும் நல்லது. அது செய்யத்தான் வேண்டும். ஆனால் எந்த சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சிரேஷ்ட மனம், அதாவது சங்கல்பங்கள் யாருக்கு சக்திசாலியாக உள்ளனவோ, சுபபாவனை சுபவிருப்பம் உள்ளவராக யார் இருக்கிறார்களோ அவர்களின் மனதின் சக்திக்கான கண்ணாடி அது. கண்ணாடி என்பது சொல் மற்றும் செயல் அஞ்சானி ஆத்மாக்களாயினும் சரி, ஞானி ஆத்மாக்களாயினும் சரி, இருவரின் சம்பந்தம் தொடர்கள் சொல் மற்றும் செயல் கண்ணாடி ஆகும். சொல் மற்றும் செயல் சுபபாவனை சுபவிருப்பம் உள்ளதாக இல்லை என்றால் மனோசக்தியின் பிரத்யட்சம் துசல்பத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யாருடைய மனம் சக்திசாலி மற்றும் சுபமாக உள்ளதோ அவர்களின் சொல் மற்றும் செயல் தானாகவே சக்திசாலியாக சுத்தமானதாக இருக்கும். சுபபாவனை உள்ளதாக இருக்கும் அப்படியே சொல் மற்றும் தானாகவே சக்திசாலியாக சுத்தமானதாக இருக்கும். சுபபாவனை உள்ளதாக இருக்கும் மனம் சக்திசாலி என்றால் நினைவின் சக்தியும் சிரேஷ்டமானதாக இருக்கும். மனம் சக்திசாலியாக இருந்தால் என்றால் நினைவின் சக்தியும் சிரேஷ்டமானதாக இருக்கும். சகஜயோகியாக இருப்பார்கள். சகஜயோகியர் மட்டுமில்லை ஆனால் சகஜ கர்மயோகாவும் இருப்பார்கள். பாப்தாதா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. பாப்தாதா பார்த்தால் நினைவை சக்திசாலியாக்குவதில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு கவனம் உள்ளது. நினைவை சகஜமாகவும் நிரந்தரமாக ஆக்குவதற்கு ஊக்கம் உற்சாகம் உள்ளது. முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஏனென்றால் பாபாவுடன் அன்பு நன்றாக உள்ளது. அதனால்
நினைவின் கவனம் நன்றாக உள்ளது மற்றும் நினைவின் ஆதாரமே அன்புதான். பாபாவுடன் அன்பிய உரையாடல் செய்வதிலும் அனைவரும் நன்றாக செய்கின்றனர். அவ்வப்போது கோபத்தில் கொஞ்சம் கண்ணை காட்டவும் செய்கின்றனர். அதுவும் தங்களுக்குள் கொஞ்சம் கோபித்து கொள்ளும்போது தான் பிறகு பாபாவிடம் புகார் செய்கின்றனர். நீங்கள் ஏன் இது சரி செய்வதில்லை? பிறகு கூட அது சிநேகம் நிறைந்த அன்பின் கண்ணாக உள்ளது. ஆனால் எப்போது குழிவில் வருகின்றனரோ, கர்மத்தில் வருகின்றனரோ, விவகாரங்களில் வருகின்றனரோ, பரிவாரத்தில் வருகின்றனரோ, அப்போது குழிவில் சொல் அதாவது பேச்சு சக்தி இதில் அதிகம் வீணானதாக காணப்படுகிறது. பேச்சு சக்தி வீணாக போவதன் காரணத்தால் பேச்சில் பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கான கூர்மை அல்லது சக்தியை அனுபவம் செய்விக்க வேண்டியது குறைவாக உள்ளது. பேசும் விஷயங்கள் நன்றாக உள்ளன, அது வேறு விஷயம். பாபா சொல்லும் விஷயங்களை ரிப்பீட் செய்கிறானால் அது நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஆனால் சொல்லின் சக்தி வீணாக போகிற காரணத்தால் சக்தி சேமிப்பாவதில்லை. அதனால் பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கான சப்தம் பருவதில் இப்போது தாமதமாகி கொண்டிருக்கிறது. சாதாரண வார்த்தைகள் அதிகம் உள்ளன. அலோகிய சொற்கள் இருக்க வேண்டும், பரிஸ்தாக்களின் சொற்கள் இருக்க வேண்டும். இப்போது இந்த வருடம் இதன் மீது அடிக்கோடிடுங்கள். எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள்? பரிஸ்தாக்களின் சொற்களாக இருந்தது. குறைந்த சொற்கள் என்று மற்றும் இனிமையான சொற்கள் என்று சொல்லுக்கும் பலன் வெளிப்படுகிறதோ அது யதார்த்தமான சொல் மற்றும் எந்த சொல்லுக்கு பலன் இல்லையோ அது வீணானதாகும். வேலைக்கான பலனாக இருக்கலாம். வேலை அல்லது தொழிலாகவும் தொழிலுக்காகவும் கூட பேச வேண்டி உள்ளது இல்லையாம். அதையும் அதிகப்படுத்தாதீர்கள். இப்போது சக்தியை சேமிக்க வேண்டும். எப்படி நினைவின் மூலம் மனதின் சக்தியை சேமிக்கிறீர்கள்? அமைதியில் அமர்கிறீர்கள் என்றால் சங்கல்ப சக்தியை சேமிக்கிறீர்கள். அதுபோல சொல்லின் சக்தியும் சேமிக்க வேண்டும். நகைச்சுவையான ஒரு விஷயம் சொல்கிறோம். பவ்தாதாவின் வதனத்தில் அனைவரின் சேமிப்பு உண்டியல்கள் உள்ளன. உங்கள் சேவா கேந்திரங்களில் கூட உண்டியல்கள் உள்ளன இல்லையா? பாபாவின் வதனத்தில் குழந்தைகளின் உண்டியல் உள்ளது. ஒவ்வொருவரும் நாள் முழுவதிலும் மனம் சூழ்ச்சியில் மூன்று சக்திகளை வரவு வைத்து சேமிக்கின்றனர். அது உண்டியல் மனசா சக்தியை எவ்வளவு சேமித்தீர்கள்? சொல்லின் சக்தியை கர்மணா சக்தியை எவ்வளவு சேமித்தீர்கள்? இதனுடைய கணக்கு முழுவதும் உள்ளது. நீங்களும் கூட செலவு மற்றும் சேமிப்பினுடைய கணக்கை அனுப்புகிறீர்கள் இல்லையா? ஆக பாப்தாதா இந்த சேமிப்பின் உண்டியல்களை பார்த்தார். அப்போது என்ன வெளிப்பட்டிருக்கும்? ஒவ்வொருவரின் ரிசல்ட்டோ அவரவருடையதாக இருக்கும். உண்டியல்கள் அதிகமாகவே நிரம்பியிருந்தன. ஆனால் சில்லறை காசுகள் அதிகமாக இருந்தன. சின்ன குழந்தைகள் உண்டியலில் சில்லறைகளை சேமிக்கின்றனர் என்றால் உண்டியல் எவ்வளவு பாரமாகி விடுகிறது. ஆக சொல்லின் ரிசல்ட்டில் விசேஷமாக இது அதிகம் பார்த்தார். எப்படி நினைவின் மீது கவனம் உள்ளதோ அதுபோல் சொல்லின் மீது அவ்வளவு கவனம் இல்லை. ஆகவே இந்த வருடம் சொல் மற்றும் செயல் இந்த இரண்டு சக்திகளையும் சேமிப்பதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். எப்படி அரசாங்கம் பலவிதமான விதிகள் மூலம் பட்ஜெட்டின் திட்டத்தை தயாரிக்கின்றது இல்லையா? அதுபோல் இதில் முக்கியமானது மனம். இதையோ அனைவரும் அறிந்துள்ளனர். ஆனால் மனதோடு கூடவே விசேஷமாக சொல் மற்றும் செயல் இந்த சம்பந்தம் தொடர்பில் தெளிவாக காணப்படுகிறது. மனம் பிறகு கூட குப்தமாக உள்ளது. ஆனால் இது தெளிவாக காணப்படுவதாகவும் சொல்லில் சேமிப்பதற்கான சாதனம் குறைவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், சுயமரியாதையுடன் பேசுங்கள். எப்படி பிரம்மா பாபா சிறியவர்கள் அல்லது பெரியவர்களை சுயமரியாதையின் சொல் மூலம் தம்முடையவராக ஆக்கினார்? இந்த விதியின் மூலம் எவ்வளவு முன்னேறி செல்கிறீர்களோ அந்தளவு வெற்றி மாலை விரைவாக தயாராகும். ஆக இவருடன் என்ன செய்ய வேண்டும்? சேவையுடன் கூடிய விசேஷமாக இந்த சக்திகளை சேமித்தவாறே சேவை செய்ய வேண்டும். சேவைக்கான திட்டங்களையோ அனைவரும் நல்லதிலும் நல்லதாகவே தயார் செய்துள்ளனர். இதுவரை திட்டப்படி சேவை செய்து கொண்டுள்ளனர். நல்லாபுரத்திலும் பாரதத்திலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, நன்றாக செய்து கொண்டும் உள்ளனர். இனியும் செய்வார்கள். எப்படி சேவையில் ஒருவர் மற்றவருடன் நல்ல ரிசல்ட்டை வெளிப்படுத்துவதற்கான சுபபாவனையுடன் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள், அதுபோல் சேவையில் குழு ரூபத்தில் சதா திருப்தியாக இருப்பதற்கும் திருப்திப்படுத்துவதற்குமான விசேஷமான சங்கல்பம் இதுவும் சதாவே கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே சமயத்தில் மூன்று விதமான சேவை கூடவே நடைபெறுகிறது. ஒன்று தனது திருப்தி, இது சமய சுயத்திற்கான சேவை. இரண்டாவது குழுவில் திருப்தி, இது பரிவர்த்திற்கான சேவை. மூன்றாவது மொழியின் மூலம் அல்லது ஏதேனும் விதி மூலம் உலக ஆத்மாக்களுக்கான சேவை. ஒரே சமயத்தில் மூன்று சேவைகள் நடைபெறுகின்றன. ஏதாவது நிகழ்ச்சி ப்ரோக்ராம் தயாரிக்கிறார் என்றால் அதில் மூன்று சேவைகளும் அடங்கியுள்ளன.
எப்படி உலக சேவையின் ரிசல்ட் அல்லது விதியை கவனத்தில் வைக்கிறீர்களோ அதே போல் இரண்டு சேவைகளும் சுயம் மற்றும் குழுவிற்கானவை மூன்றுமே நிர்விகனமாக இருக்க வேண்டும். சுயம் மற்றும் இரண்டு சேவைகளும் சுயம் மற்றும் குழுவிற்கான மூன்றுமே நிர்விகனமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் சேவை நம்பர் ஒன் வெற்றி என சொல்வார்கள். மூன்று வெற்றிகளும் ஒன்றாக இருப்பதுதான் நம்பர் பெறுவதாகும். இந்த வருடம் மூன்று சேவைகளிலும் வெற்றி ஒன்றாகவே கிடைக்க வேண்டும். இந்த முரசு ஒழிக்க வேண்டும். ஒரு முறையிலும் முரசு ஒழிக்கிறது என்றால் கும்பகரணின் காது வரை சென்று சேர்வதில்லை. எப்போது நாலாபுரம் இந்த முரசு ஒழிக்கிறதோ அப்போது கும்பகரணன் அனைவரும் விழித்து கொள்வார்கள். இப்போது ஒருவர் விழித்து கொண்டால் இன்னொருவர் தூங்குகிறார். இரண்டாம் அவர் விழித்து கொண்டால் மூன்றாம் அவர் தூங்குகிறார். பஞ்சம் விழித்தாலும் கூட நல்லது நல்லது என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் தூங்கிவிடுகின்றனர். ஆனால் விழித்து கொண்டு வாயினால் அல்லது மனதால் ஆகா பிரபு என சொல்லி முக்தியின் ஆஸ்தி பெற்றால் அப்போது முடிவு வரும். விழித்து கொண்டால்தான் முக்தியின் ஆஸ்தி பெறுவார்கள். ஆக புரிந்ததா என்ன? என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவர் மற்றவரின் சுகயோகி ஆகுங்கள். மற்றவர்களை பாதுகாப்பதால் தன்னுடைய பாதுகாப்பு அதாவது பட்ஜெட் ஆகிவிடும். சேவைக்கான திட்டத்தில் எவ்வளவு தொலைவில் அருகில் கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு சேவையின் பிரதிஷ்டித்த ரிசல்ட் காணப்படும். செய்தி கொடுப்பதற்கான சேவையோ செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் விசேஷமாக இவருடம் செய்தி கொடுத்தால் மட்டும் போதாது, சகயோகி ஆக வேண்டும். அதாவது தொடர்பில் வரையில் கொண்டு வர வேண்டும். வெறுமனே படிவம் நிரப்ப செய்கிறீர்கள். இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவருடம் இன்னும் முன்னேறுங்கள். படிவத்தை நிரப்பச் செய்யுங்கள். ஆனால் நிரப்புவதோடு விட்டுவிடாதீர்கள். சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும். எப்படி மனிதரோ அப்படி தொடர்பில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் சரி, ஆனால் லட்சியம் இதை வையுங்கள். சகயோகி என்றால் வெறும் ஒரு மணி நேரத்துக்கு அல்லது படிவு நிரப்ப சமயம் வரை மட்டும் ஆக்கினால் போதுவது. ஆனால் சகயோகத்தின் மூலம் அவர்களை சமீபத்தில் கொண்டு வர வேண்டும். தொடர்பில் சம்பந்தத்தில் கொண்டு வருங்கள். ஆக முன்னால் போக போக சேவையின் ரூபம் மாறிவிடும். நீங்கள் உங்களுக்காக சேவை செய்ய வேண்டியிருக்காது. உங்கள் சார்பில் சம்பந்தத்தில் வரக்கூடியவர்கள் பேசுவார்கள். நீங்கள் ஆசீர்வாதம் அல்லது திருஷ்டி மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். எப்படி இப்போது சங்கராச்சாரியரை நாற்காலியில் அமர்த்துகிறார்கள் அதுபோல் உங்களை பூஜைக்குரிய நாற்காலியில் அமர்த்துவார்கள். வெள்ளி நாற்காலியில் அல்ல, பூமியை தயார் செய்பவர்கள் நிமித்தமானவர்கள். மற்றும் நீங்கள் வெறுமனே திருஷ்டி மூலம் விதை போட வேண்டும். இரண்டு ஆசீர்வாதங்களின் வார்த்தை பேச வேண்டும். அப்போதுதான் பிரத்யட்சம் நடைபெறும். உங்களில் பாபா காணப்படுவார். மேலும் பாபாவின் திருஷ்டி பாபாவின் அன்பின் அனுபூதி பெற்றதுமே பிரத்யட்சதாவின் முரசி ஒழிக்க தொடங்கிவிடும். இப்போதைய சேவையின் பொன்விழாவை முடித்துவிட்டீர்கள். இப்போது மற்றவர்கள் சேவை செய்வார்கள் மற்றும் நீங்கள் பார்த்து பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருப்பீர்கள். எப்படி போப் என்ன செய்கிறார்? அவ்வளவு பெரிய சபையின் நடைபெற திருஷ்டி கொடுத்து ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுகிறார். மிக நீண்ட சொற்பொழிவு செய்பவர்கள் வேறு சிலர் நிமித்தமானவர்கள் எங்களுக்கு பாபா சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அதற்கு பதில் மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அவை பாபாவுடையவை, அவர் போல் வேறு யாரும் இல்லை. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கைகள் சகயோகிகள் தயாராவார்கள். எப்படி சேவாக்கந்திரங்களை பராமரிப்பதற்காக கைகள் தயாராகியுள்ளன இல்லையா, அதே போல் ஸ்டேஜ் மீது உங்கள் சார்பில் மற்ற பேச்சாளர்கள் அனுபவத்திலிருந்து பேசுபவராக வெளிப்படுவார்கள். பெருவினை மகிமை செய்பவராக இல்லை. ஞானத்தின் ஆழமான பாயிண்ட் தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் அந்த மாதிரி நிமித்தமாவார்கள். ஆனால் அதற்காக அந்த மாதிரி மனிதர்களை சிநேகி சகயோகியாக மற்றும் தொடர்பில் கொண்டு வந்து சம்பந்தத்தில் கொண்டு வருவார்கள். இந்த முழு செயல்பாடுகளின் லட்சியமே இதுதான். அதாவது அந்த மாதிரி சகயோகி ஆகுங்கள். சுயம் நீங்கள் லைட் சக்தி ஆகிவிடுங்கள் மற்றும் அவர்கள் மைக் ஆகிவிட வேண்டும். இந்த வருடத்தில் சகயோகத்தின் சேவைக்கான லட்சியம் மைக் தயார் செய்ய வேண்டும். அனுபவத்தின் ஆதாரத்தில் உங்களுடைய அல்லது பாபாவின் ஞானத்தை பிரதிட்சம் செய்ய வேண்டும். யாருடைய பிரபாவம் தானாக மற்றவர் மீது சகஜமாக படுகிறதோ அந்த மாதிரி மைக் தயார் செய்யுங்கள். புரிந்ததா? சேவையின் நோக்கம் என்னவென்றே இத்தனை நிகழ்ச்சிகளை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்றால் அது வெண்ணை என்னவாக வெளிப்படும். நன்றாக சேவை செய்யுங்கள். இவரிடம் செய்தி கொடுப்பதோடு கூடவே இதையும் சேர்த்து கொள்ளுங்கள். பார்வையில் வையுங்கள். யார் யார் அதுபோல் தகுதியுள்ளவராக இருக்கிறார்கள் மற்றும் அவர்களை அவ்வப்போது வெவ்வேறு விதிகளின் மூலம் தொடர்பு கொண்டு வாருங்கள். ஒரு நிகழ்ச்சி நடத்தினீர்கள், பிறகு இரண்டாவதை மேலோட்டமாக செய்தீர்கள், மூன்றாவதை செய்தீர்கள். முதலாவது நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள், பிறகு மூன்றாவது வந்தவர்கள் முன்னால் வந்து விட்டார்கள் என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதிலும் சேமிப்பு சக்தியை பிரயோகத்தில் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் சேமித்துக் கொண்டே செல்லுங்கள். கடைசியில் சம்பந்தம் தொடர்பில் வந்தவர்களின் மானை உருவாகிவிட வேண்டும். புரிந்ததா? மீதி என்ன உள்ளது? சந்திப்பதற்கான நிகழ்ச்சி. இவரிடம் பப்தாதா 6 மாதத்திற்கான சேவை ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறார். சேவையில் என்னென்ன திட்டங்கள் உருவாக்கி இருந்தாலும் அதில் நாலாபுரமும் ஒருவர் மற்றவருக்கு சகயோகி ஆகுங்கள்.
சேவைக்காக நாலாபுறம் சுற்றி வரணும். ஸ்ரீவரி பெரியவர் அனைவரையும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்து மூன்று விதமான சேவைகளை முன்னேற வையுங்கள். ஆகவே பாப்தாதாய் வருடம் முடிதிரண்டை முடியிறவையும் பகலாக்கி உங்களுக்காக முழுமையாக சேவை செய்துள்ளார். இப்போது மூன்று விதமான சேவையின் பலனை உண்பதற்கான வருடம் இது. இங்கே வருவதற்கானது அல்ல, பலனை உண்பதற்கானது இவரிடம் வருவதற்கென்று விதிக்கப்படவில்லை. பாப்தாதாவின் சகாது சகாசோ சதா கூடவே இருக்கிறது. எது டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளதோ அதை சொல்லியாயிற்று. டிராமாவினால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதை நீங்களும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். சேவை நன்றாக செய்யுங்கள், ஆறு மாதத்திலேயே ரிசல்ட் தெரிய வரும். பாபாவின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஒவ்வொருவரின் சங்கல்பம் சொல்லும் செல்லும் பாபாவின் ஆசைகளின் தீபத்தை ஏற்றுவதாக இருக்க வேண்டும். முதலில் மதிபனை இந்த உதாரணத்தை காட்டுங்கள். பட்ஜெட் திட்டத்தின் மாடலை முதலில் மதிபனை உருவாக்குங்கள். இதை முதலில் புயங்கில் சேமியுங்கள். மதிபனையில் உள்ளவர்களுக்கு வரதானங்களோ கிடைத்துவிட்டன. மீதி இருப்பவர்களுக்கும் இவ்வருடத்தில் விரைவாக பூர்த்தி செய்வோம். ஏனென்றால் பாபாவின் அன்பு அனைத்து குழந்தைகளிடம் உள்ளது. அதுபோல் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஒவ்வொரு அடியிலும் வரதானம் உள்ளது. யார் மனப்பூர்வ அன்பு அன்புள்ள ஆத்மாக்களோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் வரதானத்தாளர் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாபாவின் வரதானம் வெறுமனே வாயினால் அல்ல, ஆனால் மனதார உள்ளது. மற்றும் மனதின் வரதானம் சதாவும் மனதில் குசி ஊக்கம் உற்சாகத்தின் அனுபவம் செய்கிறது. இது மனதின் வரதானத்தின் அடையாளமாகும். மனதின் வரதானத்தை யாரெல்லாம் மனதில் தாரணை செய்கிறார்களோ அவர்களின் அடையாளம் இதுதான். அவர்கள் சதா குசி மற்றும் ஊக்க உற்சாகத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றனர். ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைவதில்லை, நின்று விடுவதும் இல்லை. வரதானங்களால் பறந்து கொண்டே இருப்பார்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் கீழே தங்கிவிடும். பக்கவாட்டு காட்சிகளும் சைடு சீன்கள் பரப்பவர்களை நிறுத்த முடியாது. இந்த குழந்தை அனைவர்களுக்கும் யாரெல்லாம் மனதார களைப்பற்றவராகி சேவை செய்திருக்கின்றார்களோ அந்த சேவதாரிகள் அனைவருக்கும் இந்த சீசனல் சேவைக்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மதுபனில் வந்து மதுபனை அலங்காரம் ஆனீர்கள். அத்தகைய அலங்காரமாக கூடிய குழந்தைகளுக்கும் கூட பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் நிமித்தமாகி உள்ள சிரேஷ்ட ஆத்மாவுக்கு கூட சதா களைப்பற்றவராகி பாப்சமான் தங்களின் சேவையினால் அனைவருக்கும் புத்துணர்ச்சி அளிப்பதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றும் ரதத்திற்கும் வாழ்த்துக்கள். நானாபுரம் உள்ள சேவதாரி குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். நிர்விக்கனமாகி முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள் மற்றும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேசம் மற்றும் அயலி தேசங்களின் அனைத்து குழந்தைகளுக்கும் இங்கு வந்திருப்பதற்காக வாழ்த்துக்கள். மேலும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் வாழ்த்துக்கள். ஆனால் சதா புனசுரிப்புடன் இருக்க வேண்டும். ஆறு மாதம் மட்டும் இருந்தால் போதாது. புத்துணர்ச்சியை மேலும் மேலும் பெறுவதற்கு இங்கு வந்து வரை விடுங்கள். ஏனென்றால் பாபாவின் கஜானாவை பெறுவதற்கு அனைத்து குழந்தைகளுக்குமே எப்போதும் அதிகாரம் உள்ளது. பாபா மற்றும் கஜானா கூடவே உள்ளது. மற்றும் சதா இருக்கும் எதை அடைக்கோட்டீர்களோ அதில் விசேஷமாக தன்னை உதாரணமாக்கி பரீட்சையில் கூடுதல் மார்க் பெற வேண்டும். மற்றவர்களை பார்க்கக்கூடாது, தன்னை உதாரணமாக்க வேண்டும். இதில் முதலில் தன்னை முன்னிறுத்த வேண்டும். ஓட்டே சோ அர்ஜுன், அதாவது நம்பர் ஒன். அடுத்த முறை பாப்தாதா வரும்போது பரிசாக்களின் கர்மம், பரிசாக்களின் பேச்சு, பரிசாக்களின் சங்கல்பத்தை தாரணை செய்யக்கூடியவராக சதா ஒவ்வொருவரும் தென்பட வேண்டும். அந்த மாதிரி மாற்றம் குழுவில் காணப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த பரிசாக்களின் சொல், பரிசாக்களின் கர்மம் எவ்வளவு ஆரோக்கியமாக உள்ளது. இந்த மாற்றத்தின் நினைவு நிறைவு விழாவை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொருவரும் தங்களின் முழு நாளின் பேச்சை டேப் ரெக்கார்டு செய்தால் மிக நன்றாக தெரிந்துவிடும். சோதித்து பார்ப்பீர்களானால் தெரிந்துவிடும் எவ்வளவு வீணாக போகிறது என்று. மனதின் டேப்பில் சோதித்து பாருங்கள். ஸ்தூல டேப்பில் அல்ல, சாதாரண வார்த்தை விட வீணானதில் சேமிப்பாகிறது. நான்கு சொற்களுக்கு பதிலாக 24 சொற்கள் செய்வதால் 20 எதில் சென்றது. சக்தியை சேமிங்கள். அப்போது உங்களின் இரண்டு சொற்கள் கூட ஆசீர்வாதங்களுடையதாக ஒரு மணி நேர சொற்பொழிவின் காரியத்தை செய்ய நல்லது. நாலாப்புறம் உள்ள பலியாக கூடிய ஆன்மீக வீட்டில் பூச்சிகளுக்கு பவசமான ஆவதற்கான திட சங்கல்பத்தின் மூலம் முன்னேறி செல்லக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா பறக்கும் கிடையின் மூலம் எந்த விதமான பக்கவாட்டு காட்சிகளையும் கடந்து செல்லக்கூடிய டபுள் லைட் குழந்தைகளுக்கு ஆன்மீக ஜோதி பாப்தாதான் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே வரதானம். நன்மையின் பாலனை மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் சமஸ்காரங்களையும் மாற்றக்கூடிய நிச்சய புத்தி உள்ளவராக எப்படி பாபா மீது 100% நிச்சய புத்தி உள்ளதோ அவர்களை யாராவது எவ்வளவுதான் மேலே கீழே ஆக்குவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் அதுபோல் ஆக மாட்டார்கள். அந்த மாதிரி தெய்வீக பரிவாரம் மற்றும் யோகாயுத ஆத்மாக்கள் மூலமாக யாராவது எத்தகைய சோதனை செய்தாலும் கோபக்கரராகி எதிர்கொண்டாலும் அல்லது யாராவது நிரந்தனை செய்தாலும் குறை சொன்னாலும் இதிலும் கூட மேலே கீழே ஆக மாட்டார்கள். இதில் ஒவ்வொரு ஆத்மா மீதும் நன்மையின் பாலனை மட்டும் இருக்க வேண்டும். இந்த பாவனை அவர்களின் சமஸ்காரங்களை மாற்றிவிடும். இதில் பொறுமையற்றவராக மட்டும் ஆகிவிடக்கூடாது. சமயத்திற்கேற்ப பலன் அவசியம் வெளிப்படும். இது டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகன் பவித்ரதாவின் சக்தி மூலம் தன்னுடைய சங்கல்பங்களை சுத்த ஞான சுரூபமாக்கி பலவீனங்களை முடித்து விடுங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.